கிழக்கு இலங்கையில் மிகவும் பழமையான முருகன் ஆலயங்களுள் ஒன்றான மட்டக்களப்பு புள்ளியந்தீவு அருள்மிகு ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலய புனராவர்தன அஷ்டபந்தன பிரதிஷ்ட மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சத்யோஜாத சிவாச்சாரியார் சிவஸ்ரீதா சிவக்குமார் குருக்கள் தலைமையில் இந்த கும்பாபிஷேக பெருவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. நேற்று காலை விநாயக வழிபாடு, புண்ணியாக வாசனம், யாக பூஜை, பாரிவார புனவர்த்தி, தீபாராதனை நடைபெற்று கும்பம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மூலமூர்த்தி கோபுரம் உட்பட பரிபால மூர்த்தி ஆகிய கோபுரங்களின் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரதான கும்பம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மூலமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து விசேட பூஜைகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு வாவி அருகே பன்னெடுங்காலமாக அவதரித்து வேண்டுவோர் வரும் அருளும் அருள்மிகு ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த 10ஆம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஆலயத்தில் அடியார்கள் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பிள்ளையார், நாகதம்பிரான், நவகிரகம், வைரவர் என பல்வேறு பரிபால மூர்த்திகளை கொண்டதாக வள்ளி தேவசேனாதிபதியாக மூலமூர்த்தியாக ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார்.